வெள்ளாளர் சமூகத்திற்கும் பல்லர் சமூகத்துக்குமான பிரச்சினை தற்போது விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. வேளாளர் என்ற எங்கள் சாதி பெயரை பல்லருக்கு கொடுக்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக வெள்ளாளர் அமைப்பினர் கூறி வருகின்றனர். ஆனால் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயர் வேண்டும் என பல்லர் சமூகத்தினர் அடம்பிடித்து கொண்டு இருக்கின்றனர். பல்லருக்கு வேளாளர் என்ற பெயர் இருந்த மாதிரி எந்த துல்லியல் ஆதாரமும் கிடையாது. இந்த ஆதாரத்தை கேட்டால் உடனே வெள்ளாளர்கள் வந்தேரி என்று பல்லர்கள் இழிவுபடுத்தி வருகின்றனர். இந்த பிரச்சனையில் பல்லர்கள் சொல்லும் பொய்களையும் வெள்ளாளர் சமூகத்திடம் உள்ள உண்மையான தரவுகளையும் எடுத்து சொல்லி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இது பற்றிய ஆதாரங்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மற்றும் கமாண்ட் பாக்ஸில் உள்ளது, அவசியம் பார்க்கவும். வெள்ளாளர் சமூகம் பல உட்பிரிவுகளை கொண்ட தமிழகத்தின் மிகப்பெரிய சாதிகளில் ஒன்று. வேளாண்மை என்ற சொல்லிலிருந்து வேளாளர் என்ற பெயர் பெற்று அது மொழி வழக்கில் வெள்ளாளர் வெள்ளாண்மை என்று மாறியுள்ளது. இதனை 1868 ஆண்டில் ஜேஹெச் நெல்சன் என்ற ஆய்வாளரும் 1888 ஆண்டில் கஸ்டாப் ஆபர்ட் என்ற ஆய்வாளரும் இதனை விரிவாக கூறியுள்ளனர். இவர்களின் கூற்றுக்கு வலு சேர்க்கும் விதமாக 1723 எழுதப்பட்ட சோழமண்டல சதகம் என்ற நூலானது சோழிய வேளாளர் பற்றி சொல்கிறது. அதில் சோழிய வேளாளர் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேளாளர் என்பது ஒரு சாதியின் பெயர்தான் தவிர பட்டம் கிடையாது. பல்லர் சமூகத்தால் கொண்டாடப்படும் தேவனைய பாவாணர் என்பவர் தனது தமிழ் வரலாறு என்ற நூலில் வெள்ளாளர் பற்றி எழுதியுள்ளார். மருத நிலத்தில் உள்ள களமர் என்ற உளுக்குடிகள் இன்றைய வெள்ளாளர் என்கிறார். அந்த நூலில் கருங்களமர் காராளர் என்றும் வெண்கலமர் வெள்ளாளர் என்றும் கூறியுள்ளார். இந்த இரு உளுக்குடிகளின் பொது பெயரே வேளாளர் என்று சொல்லியுள்ளார். பாவாணர் அவர்களே வேளாளர் என்ற பெயர் வெள்ளாளரை தான் குறிக்கும் என்று ஆணித்தரமாக கூறியுள்ளார். பாவாணர் கூறியதை மறுக்க முடியுமா? சங்க இலக்கியத்திலிருந்து இந்த வேளாளர் என்ற சாதியை பற்றி பார்ப்போம். எட்டு தொகை நூலில் ஒன்றான பரிபாடலில் வேளாளர் என்ற குடியினர் பற்றி குறிப்புள்ளது. எருது தனது தொழிலான உழவை செய்யாமல் ஓடிப்போனால் அது ஓடிப்போகட்டும் என்று விட்டுவிடும் கடமை வேளாளருக்கு கிடையாது என்று பாடல் வரி அமைந்துள்ளது. சங்ககால இலக்கியத்தில் கொங்கு நாடு என்ற பெயர் வந்துவிட்டது. பசுக்கள் உடைய கொங்கர் நாட்டை வென்று தன்னுடன் அகப்படுத்தி கொண்ட வேல் வீரர்கள் என 10 என்ற இலக்கிய பாடலில் சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு பின்பு எழுதப்பட்ட 15 கீழ்கணக்கு நூல்களில் வேளாளர் பற்றி பல குறிப்புகள் உள்ளது. வேளாளன் என்பவன் விருந்தினரை விட்டு உணவருந்த மாட்டான் என வேளாளர்களின் விருந்தோம்பல் பண்பை திருகடிகம் சொல்கிறது. எருதுடையவன் வேளாளன் என்று நான்மணி கடிகையில் கூறப்பட்டுள்ளது. 12 நூற்றாண்டில் கம்பர் எழுதிய 70 என்ற நூலானது காராளர்களின் வேளாண் தொழிலை சிறப்பித்து கூறுகிறது. பாடலின் ஒவ்வொரு வரியும் வேளாளர் காராளர் என உழவின் அம்சங்களையும் வேளாளர்களின் வாழ்வியலையும் கூறுகிறது. 14 நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றான நவநீத பாட்டியல் என்ற நூலிலும் வேளாளர் பற்றி குறிப்புள்ளது. சிவகங்கை சீமை வரலாற்றில் தாண்டவராயன் பிள்ளை என்பவரை மறக்க முடியாது. இவரை பற்றிய தகவல்கள் மருதநாயகம் பற்றி எழுதப்பட்ட கான் சாஹிப்பு கதைப்பாடலில் உள்ளது. அதில் தாண்டவராயன் பிள்ளையை வேளாளர் என்றுதான் குறிக்கப்பட்டுள்ளது. 20 நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழ் கவிஞர்களின் சிறப்பு பெற்றவர் பாரதியார். அவர் கப்பலோட்டிய தமிழன் வஉசிக்கு கவிதை ஒன்று எழுதுகிறார். அதில் வேளாளன் சிறை புகுந்தான் என்று வஉசியை பாரதியார் குறிப்பிடுகிறார். 1951 சைவ வேளாளர் என்ற பெயரில் மாநாட்டு மலரானது வெளியிடப்பட்டுள்ளது. இலக்கியங்கள் அனைத்திலும் வேளாளர் என்ற வார்த்தையால் தான் வெள்ளாளர் சமூகம் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் வேளாளர் என்பது உரைநடை சொல், வெள்ளாளர் என்பது வழக்கு மொழி சொல். இன்றும் கூட நம் விவசாய மக்கள் வெள்ளாமை என்றுதான் வழக்கில் அழைப்பார்கள். தற்போது கல்வெட்டு அடிப்படையில் ஆய்வு செய்வோம். சங்க காலத்திற்கு பிறகு எண்ணற்ற நடுக்கற்கள் கிடைக்கிறது. இத்தகைய நடுக்கற்கள் இனக்குழு மக்களின் வாழ்வியலை முன்னிலைப்படுத்தி காட்டுகிறது. அதில் வேட்டுவர், கள்ளர், இடையர், பறையர் முதற்கொண்டு வேளாளர் என்ற குடியை பற்றியும் நடுகளில் இடம்பெற்றுள்ளது. கிபி 899 ஆண்டில் கம்பவர்மன் என்ற பல்லவர் கால நடுகளில் விண்டபாடி கள்ளர்கள் ஆணிரை கவர்தல் செய்யும் போது அதனை எதிர்த்து சண்டையிட்டு சாகூலன் வேளாளன் என்பவன் இறந்துள்ளான். இந்த வேளாளன் குடியைச் சேர்ந்தவனுக்கு நடுகள் வைத்து மரியாதை செய்கின்றனர். 10 நூற்றாண்டில் ஆதித்த கரிகாலன் காலத்திலிருந்தே வெள்ளாளன் என்ற பெயரை கல்வெட்டில் காண முடிகிறது.
இவரது தம்பி முதலாம் ராஜராஜன் சோழன் காலத்தில் சோழர் நிர்வாகம் மிகப்பெரிய அளவில் விரிவடைந்தது. அப்போதுதான் வெள்ளாஞ்சேரி, பறைச்சேரி, வண்ணாஞ்சேரி, தீண்டாச்சேரி என்ற பெயர்களில் சேரிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. வெள்ளாளர்களுக்கென்று தனி சுடுகாடு இருந்துள்ளது. ராஜராஜ சோழன் காலத்திற்கு பின்பு நிறைய கல்வெட்டுகள் நேரடியாகவே வெள்ளாளரை குறித்துள்ளது. சித்திரமேலி நாட்டார் என்ற ஒரு அமைப்பு ராஜேந்திரன் சோழன் காலத்தில் உருவானது. வெள்ளாளருக்கென்று மேலி சின்னம் பொறித்த தனி கொடி இருந்துள்ளது. இவர்களை மேலி கூட்டத்தார் என்று பல கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது. கொங்கு நாட்டு பகுதியில் ஆதியிலிருந்தே சேர மன்னர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. சோழன் தனது மகளை சேரனுக்கு மனம் முடித்து கொடுத்து அதற்கு சீதனமாக 48,000 வேளாண் குடிகளில் 8,000 வேளாளர்களை கொங்கு நாட்டு பகுதிக்கு அனுப்புகிறார். அப்படி வந்தவர்கள்தான் கொங்கு வேளாளர்கள் என்று அழைக்கப்பட்டதாக பல பாளையக்காரர்கள் வம்சாவளி கைப்பீடுகள் முதற்கொண்டு அழகுமலை குறவஞ்சி போன்ற சிற்றிலக்கியங்களும் கூறுகிறது. இந்த இடப்பெயர்வு பிற்கால சோழர் காலத்தில் நடந்துள்ளது. 12-13 நூற்றாண்டுகளில் வெள்ளாளர் பற்றி குறிக்கும் கல்வெட்டுகளில் அவர்களின் குல கூட்டங்களும் சேர்த்து குறிக்கப்படுகின்றன. மேலும் காமிண்டன், பிள்ளை, முதலி போன்ற பட்டங்களும் கல்வெட்டில் இடம்பெறுகின்றன. காமிண்டன் என்ற பெயர் பிற்காலத்தில் கவுண்டன் என்று மாறுகிறது. கிபி 1784 ஆண்டைச் சேர்ந்த செப்பேட்டில் தேவேந்திர குல வேளாளர் என்ற வார்த்தை கொங்கு வேளாள கவுண்டரை குறித்துள்ளது. குமாரமங்கலம் என்னும் ஊரில் உள்ள பொன் காளியம்மன் கோவிலில் தேவேந்திர குல கூட்டத்தைச் சேர்ந்த கொங்கு வேளாள கவுண்டர்கள் கூடி கோவிலில் சமய வழிபாட்டிற்காக ஒரு பெண்ணை நியமித்தது பற்றி கூறுகிறது. அதில் கலந்து கொண்டவர்களை தேவேந்திர குல வேளாளர் பழனிவேல் கவுண்டர் என்றுதான் செப்பேட்டில் வரிகள் உள்ளது. மேற்கண்ட இலக்கிய மற்றும் தொல்லியல் தரவுகளை ஆய்வு செய்ததில் வேளாளர் என்று முன்பு ஆவணங்களில் அழைக்கப்பட்டவர்கள் இன்றைய வெள்ளாளர்கள்தான் என்பது உறுதியாகிறது. மேலும் கொங்கு வேளாளர்களில் தேவேந்திரன் என்ற ஒரு கூட்டமும் உள்ளது. இதனை மேற்கண்ட செப்பேட்டிலும் உறுதியாகிறது. அதேபோல இந்திரன் என்ற வார்த்தை முக்குளத்தூர் மக்களின் பல ஆவணங்களில் நேரடியாக குறிக்கப்பட்டுள்ளது. எனவே வேளாளர் என்ற பெயருக்கும் பல்லருக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை. இந்திரன் என்ற பெயர் தேவர் கவுண்டர் என்ற பல சமூகத்திலும் குறிக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை பல்லர் என்ற ஒரு சாதிக்கு மட்டும் அடையாளம் என்று கொண்டு போக முடியாது. மேலும் தேவேந்திர பல்லன் என்ற பெயரில் ஒரு போலி செப்பேடு தயார் செய்து அதை வைத்து ஊரூராக பிச்சை எடுத்துள்ளனர். மன்னிக்கவும், பணம் வசூலித்துள்ளனர். இந்த செப்பேடு போலி என தொழில் துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு அது தொழில் துறையினர் வெளியிடும் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இப்படி பல பொய்களை வைத்து தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரு கற்பனை பெயரை பல்லர் சமூகத்தில் சிலர் உருவாக்குகின்றனர். ஒரு பொய்யை தொடர்ச்சியாக சொன்னால் அது உண்மையாக மாறிவிடும் என்பதால் இவர்கள் ஆண்டாண்டு காலமாக அதே பொய்யை பேசி வருகின்றனர். இவர்களின் பொய்களை அடுத்தடுத்த காணொளியில் ஆராய்வோம்.